பிரியமானவர்களே, எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? ஆண்டவருடைய அருளும் ஆசீர்வாதமும் நிறைவாழ்வும் உங்கள் அனைவருடைய வாழ்க்கையிலும் உண்டாவதாக என்று சொல்லி வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. விசேஷமாக இந்த நாளிலே ஜாய் டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளின் தியானத்திற்கென்று நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4:19 இப்படியாய் சொல்லுகிறது: என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று சொல்லி இந்த வசனத்தை குறித்து நம்ம பார்க்கும்போது பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதும்போது இந்த வசனத்தை எழுதினார் என்று சொல்லி பார்க்கிறோம். குறைவுகள் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவின் மகிமையினாலே நிறைவாக்குவார் என்கிறதான வசனம் வார்த்தைகள் தான் இந்த நாளிலே உங்களுக்கு செய்தியாக சொல்லும்படியாக ஆவியானவர் என்னுடைய இருதயத்தில் ஏவினபடினாலே நான் அதை குறித்து உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறேன். ஒருவேளை உலக வாழ்க்கையில், விசுவாச வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலையான வாழ்விலே நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் மனித வாழ்க்கையில் குறைவுகள் என்பது இல்லாத ஒரு வாழ்க்கையே இல்லை. எந்த மனிதனை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அவங்க வாழ்க்கையில் ஒரு குறைவுகள் உண்டு. எப்படிப்பட்ட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையாக இருந்தாலும் குறைவுகள் அவருடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது. இதை எழுதுகிற பவுலினுடைய வாழ்க்கையை குறித்து நம்ம பார்ப்போம் என்று சொன்னால், பவுலும் அவருடைய வாழ்க்கையை குறித்து சொல்லும்போது சொல்கிறார், என்னை நான் உயர்த்தாதபடி என்னுடைய சரீரத்திலே ஒரு முள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி. எப்படிப்பட்ட மனிதர்களாக இருந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு குறைவான காரியங்கள், குறைவுகள் காணப்படுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த குறைவுகளை கிறிஸ்து இயேசு தம்முடைய மகிமையினால் நிறைவாக மாற்றுகிறார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. எனக்கு அருமையானவர்களே, ஒருவேளை இந்த உலகத்தில் நம்ம பலவிதமான மக்களை பார்க்கிறோம், பலரோடு கூட பழகுகிறோம், பலரை நம்ம பார்க்கிறோம். எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக நம்முடைய தமிழ்நாட்டில் ஒரு பெரிய செலிபிரிட்டி அவர் சொல்லுகிறார், என்னுடைய வாழ்க்கையில் நான் எல்லாவற்றையும் நான் அனுபவித்துட்டேன், ஆனால் 10% கூட எனக்கு சந்தோஷம் இல்லை என்று சொல்லுகிறார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, கொஞ்சம் வருடங்களுக்கு முன்பாக நம்முடைய தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பிரசித்தி பெற்ற இருதய அறுவை சிகிச்சை செய்த டாக்டர், அவருடைய பெயரை சொல்ல நாங்கள் விரும்பலை, அவர் வந்து ஒரு உலகத்திலேயே பிரசித்தி பெற்ற இருதய அறுவை சிகிச்சை நிபுணர். அவர் தன்னுடைய வாழ்க்கையில் அவருடைய மனதில் இருந்த குறையின் மித்தமாக அவர் வந்து தற்கொலை பண்ணி மரித்து போனார் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படிப்பட்ட அநேகருடைய வாழ்க்கையில் குறைவுகள் காணப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் வசனம் சொல்லுகிறது, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை கிறிஸ்து இயேசு தம்முடைய மகிமையினால் நிறைவாக்குகிறார் என்று சொல்லி பிலிப்பியருக்கு எழுதும்போது பரிசுத்த பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த உலக வாழ்வில் மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் நீங்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு ஜனங்க புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகிறதை பார்க்கிறோம். தூர இடத்திற்கு போகிறாங்க, தங்களுடைய சரீரத்தை வருத்தி கொள்வதை பார்க்கிறோம். இப்படியாக தெய்வத்தை தேடி ஜனங்கள் அலைந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே, அலைந்து திரிந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே உங்கள் அனைவருக்கும் சொல்லப்படுகிற நற்செய்தி என்னவென்று சொன்னால், இந்த குறைகளை நீக்கும்படியாக மகிமையின் தேவன் தம்முடைய குமாரனை, உலக இரட்சகரை உங்களுக்காக எனக்காக இந்த உலகத்தில் தந்தார். அவர் நாம் இருக்கிற இடங்களில் நம்மை தேடி வருகிற ஒரு தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. எனக்கு அருமையானவர்களே, 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 13:10 வாசிக்கும் போது, நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே
நிறைவானது உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் வரும்போது குறைவுகள் எல்லாவற்றிலிருந்தும் ஆண்டவர் நம்மை விடுதலை ஆக்குகிறார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படியாக சொல்லுகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22:37 இயேசு சொல்லுகிறார். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. இன்னும் ஒரு வசனம் இப்படியாக சொல்லுகிறது, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று சொல்லி இந்த இரண்டு வசனங்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் போது சொல்கிறார். இதில் நியாயப்பிரமாணம் முழுவதும் கற்பனைகள் முழுவதும் கட்டளைகள் முழுவதும் அடங்கி இருக்கிறது என்று சொல்லி. ஒருவேளை பழைய ஏற்பாட்டிலே மோசையின் மூலமாக தேவனாகிய கர்த்தர் 10 கற்பனைகளை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 10 கட்டளைகளை கொடுத்தார். புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த 10 கட்டளைகளையும் மாற்றி இரண்டாக தம்முடைய ஜனங்களுக்கு அறிவித்த வசனங்களை நாம் வாசிக்க கேட்டோம். நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகிறது என்கிறது என்று சொன்னால், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு மனதோடும் நீ அன்பு கூறும் போது நிறைவான காரியங்கள் உன்னுடைய இருதயத்தில் வருகிறது என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற குறைகளை நீங்கள் எண்ணி பார்த்து அவைகளை எதிர்பார்த்து நீங்கள் சோர்ந்து போய் இருக்கிறீர்களா? கலக்கத்தோடு கூட இருக்கிறீங்களா? ஐயா, என்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்டதான குறைகள் இருக்கிறதே, அது என்றைக்கு சரியாகும் என்று சொல்லி நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் உயிரோடு பூமியில வாழ்ந்த நாட்களில, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களில நடைபெற்ற உண்மை சம்பவத்தை குறித்தும் அதில் இருந்து ஒரு சில காரியங்களை குறித்தும் இந்த நாளில் நாம் தியானிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 2:3 நம்ம பார்க்கும் போது இந்த இடத்திலே ஒரு சம்பவங்கள் நடைபெறுகிறது. கானாவூர் என்கிறதான ஒரு ஊரிலே ஒரு திருமணம் நடைபெறுகிறது. அந்த திருமணத்திற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அழைக்கப்பட்டிருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த திருமணத்திற்கு இயேசு கடந்து சென்றிருந்த போது அந்த இடத்துல அவர்களுக்கு ஒரு குறைவு உண்டாயிருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 2:3 நாம் வாசிக்கும் போது, திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றார். எனக்கு அருமையானவர்களே, ஒரு திருமண வீட்டிற்கு இயேசு கிறிஸ்துவும் அவருடைய தாயாரும் கடந்து சென்றிருக்கிறார்கள். அந்த இடத்துல அவர்களுக்கு திருமண வீட்டில ஆகாரம் குறைவுபட்டிருக்கிறது. அந்த ஆகாரம் குறைவுபட்ட போது இயேசுவினுடைய தாயாகிய அவர்கள் இயேசுவினிடத்துல வந்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, ஒருவேளை ஒரு திருமண வீட்டுல ஆகாரம் குறைஞ்சு போயிடுச்சுன்னா யார்கிட்ட சொல்லுவாங்க? அந்த திருமணத்தினுடைய அந்த வீட்டிற்கு உரிமையாளரை பார்த்து சொல்லுவார்கள். ஆனா மரியா இயேசுவின் இடத்துல வந்து சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற குறைவுகள் நீங்கி போக வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய குறைவுகள் மாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால், இந்த நாளிலே நீங்களும் நானும் செய்ய வேண்டியது முதலாவது ஆண்டவரிடத்துல சென்று நம்முடைய குறைவுகளை தெரியப்படுத்த வேண்டும். ஆகையினால்தான் அன்றைக்கு மரியாள் ஆண்டவராகிய இயேசுவினிடத்துல சென்று அவர்கள் முறையிட்ட காரியத்தை பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, ஒருவேளை நம்ம வாழ்க்கையில இருக்கிற குறைவுகளை குறித்து மற்றவர்களிடத்துல நம்ம சொல்வோம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன ஆகும்? அதுல நமக்கு இன்னும் வேதனைகள் அதிகமாகும். நம்ம மற்றவர்களிடத்துல மனிதர்கள் இடத்துல நம்முடைய குறைவுகளை நம்ம பகிர்ந்து கொள்ளும் போது அவர்கள் நம்முடைய குறைகளை சொல்லி சொல்லி நம்ம என்ன பண்ணுவாங்க, மேல எழும்ப முடியாத அளவிற்கு சரியான நேரம் பார்த்து மனிதர்கள் நம்முடைய குறைகளை பார்த்து சொல்லி நம்மை குற்றப்படுத்துகிறவர்களாக காணப்படுவார்கள். இந்த நாளில இந்த சம்பவத்தில் இருந்து ஆண்டவர் சொல்லுகிறதான வசனம் வார்த்தைகள் என்னவென்று சொன்னால்,
நம்முடைய வாழ்க்கையில குறைவுகள் வரும்போது முதலாவது அதை தேவனிடத்துல தெரியப்படுத்த வேண்டும். அன்றைக்கு எப்படி மரியால் இயேசுவனிடத்துல சென்று இவர்களுக்கு திராட்சரசம் குறைவுபட்டது என்று சொல்லி சொன்னார்களோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற குறைவுகளை நம்ம ஆண்டவரிடத்துல முதலாவது சொல்லுகிறவர்களாக காணப்பட வேண்டும். இரண்டாவதாக அதே அதிகாரத்துல 7வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீர்கள் நிரப்புங்கள் என்றார், அவர்கள் அவர்களை நிரப்பினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, முதலாவது தேவனிடத்துல போய் நம்ம குறைகளை சொல்ல வேண்டும். இரண்டாவதாக நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற குறைவுகள் போக வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்ய வேண்டும். அன்றைக்கு வெறும் தண்ணீரை ஜாடிகளிலே நிரப்புங்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற குறைவுகள் நீங்கி போக வேண்டும் என்று சொன்னால், குறைவுகள் மாறி போக வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் நானும் செய்ய வேண்டிய முதலாவது காரியம் ஆண்டவரிடத்துல சொல்லணும். இரண்டாவதாக ஆண்டவர் நமக்கு என்ன செய்ய சொல்லுகிறாரோ அதை நம்ம செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து ஐயோ என்னுடைய காரியங்கள் முடிந்து போயிடுச்சு, இனிமே ஒன்றுமே நடைபெறாது என்று சொல்லி நீங்க நினைத்து கொண்டிருக்கிறீங்களா, எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? இன்றைக்கு ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு கொண்டிருக்கிற நீங்க, நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்துக்கு நேராக நீங்க போய் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் போது, ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற தேவனாய் இருக்கிறார், அவர் நம்மோடு கூட இடைபடுகிற ஆண்டவராய் இருக்கிறார். ஆண்டவர் என்ன செய்ய சொல்கிறாரோ அதை நம்முடைய வாழ்க்கையில நம்ம செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற குறைவுகளை நீக்கி போட அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே அதிகாரம் 2வது அதிகாரம் 8வது வசனத்துல இப்படியாய் போட்டிருக்கிறது, அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்புகிறவர்களிடத்தில் கொண்டு போங்கள் என்றார், அவர்கள் கொண்டு போனார்கள் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, அந்த இடத்துல வெறும் பச்சை தண்ணிய, வெறும் சாதாரண தண்ணீரை இயேசு ஜாடிகளிலே நிரப்புங்கள் என்றார். நிரப்பின அந்த தண்ணீரை பந்தி விசாரிப்பு காரணத்துல கொண்டு போய் கொடுங்கள் என்று சொன்னார். அவர்கள் பந்தி விசாரிப்பு காரணிடத்துல கொண்டு போய் கொடுத்த போது அது சுவை மிகுந்த திராட்சை ரசமாக மாறினது என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் செய்ய சொல்லுகிறதை நம்ம வாழ்க்கையில செய்யும் போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா குறைவுகளையும் அவர் நீக்கி போடுவதற்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் சொல்லுகிறதான வசனம் என்னன்னு சொன்னா, கிறிஸ்து இயேசு தம்முடைய மகிமையினால உங்களுடைய குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாக்குவதற்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் முதலாவது நம்முடைய குறைகளை மனிதனிடத்துல சொல்வத நம்ம நிறுத்த வேண்டும், தேவனிடத்துல போய் சொல்ல வேண்டும். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை நம்ம செய்ய வேண்டும். அப்படி நம்முடைய வாழ்க்கையில அவர் சொல்லுகிறதை கேட்டு அவர் சொல்லுகிறதை செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா குறைகளில் இருந்து ஆண்டவர் நம்மை விடுதலை ஆக்குகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 4வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணரையாயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது என்று சொல்லி யாக்கோபு எழுதும் போது எழுதுகிறார். எனக்கு அருமையானவர்களே, நம்ம எல்லாவற்றிலும் பூரணமா இருக்க வேண்டும் என்று சொன்னால், குறைவில்லாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால், தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா குறைவுகளையும் நம்ம நீங்கி போகிற வரைக்கும் தேவனுக்காக பொறுமையாக காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. எனக்கு அருமையானவர்களே, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார், உன்னுடைய சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் பூமியின் மலனைப் போலவும்
பெருக பண்ணுவேன் என்று சொல்லி இந்த வசனங்கள் நிறைவேறுகிற வரைக்கும், இந்த வாக்கு தத்தங்கள் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நிறைவேறுகிற வரைக்கும் ஆபிரகாம் காத்திருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இன்னுமாய் கூட இன்னொரு வசனம் சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 40:31 இப்படியா சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலனடைந்து செட்டைகளை அடித்து கழுகிலே போல எழும்புவார்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற குறைவுகள் நீங்க வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவருடைய வாக்கு தத்தங்களை பிடித்து ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற குறைவுகளை நீக்குகிற வரைக்கும் நம்ம தேவனை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறவர்களாக காத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, ஒருவேளை இந்த நாளில நம்முடைய வாழ்க்கையில நம்ம வந்து உலக பிரகாரமான வாழ்க்கையில நம்ம ஒரு பெரிய அதிகாரியை சந்திக்க வேண்டும், அரசியல இருக்கிற ஒரு பெரிய அதிகாரிய சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் அவங்க கிட்ட என்ன பண்றோம், அப்பாயின்மெண்ட் வாங்குறோம். அவங்க கொடுக்கிற நேரத்துக்கு தான் நம்ம போகிறோம். அது மாத்திரம் இல்லாம ஒருவரை நம்ம இந்த உலக பிரகாரமாக ஒரு பெரிய மனிதர்களை அதிகாரிகளை உயர்ந்த பொறுப்புகளிலே பதவியில இருக்கிறவங்களை போய் பார்க்கணும்னு சொன்னா நம்ம என்ன பண்றோம், காத்திருக்கிறோம். ஒரு மனிதனை பார்ப்பதற்காகவே நம்ம என்ன பண்றோம், உலக பிரகாரமாக காத்திருத்தல் அவசியமாக இருக்கிறது. இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவ உலகத்துல, விசுவாச உலகத்துல ஒரு பெரிய ஊழியக்காரரை போய் நீங்க பார்க்கணும்னு சொன்னால என்ன பண்ணணும், அவங்க கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கணும். அவங்க வந்து நம்மை சந்திக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், காத்திருக்க வேண்டும். உலக பிரகாரமாகவே ஒரு மனிதனை நம்ம பார்க்க வேண்டும் என்று சொன்னால், உயர்ந்த நிலைமையில இருக்கிறவர்களை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம என்ன பண்ணணும், அப்பாயின்மெண்ட் வாங்கி அவங்க சொல்ற வரைக்கும் அவங்க நம்மளை பார்த்து பேசுகிற வரைக்கும் நம்ம காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை. உன்னதமான தேவனுடைய குமாரன், உங்களை என்னையும் உருவாக்கினவர், படைத்தவர், அவருக்காக நீங்க காத்திருக்கும் போது அவர் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா குறைவுகளையும் நமக்கு நீங்களாக்கி நம்மை ரட்சித்து நம்மை விடுதலையாக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்டதான குறைகளாக இருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்துக்கு நேராக நீங்க திரும்பும் போது, ஆண்டவரை நோக்கி பார்க்கும் போது, எப்படி அன்றைக்கு அந்த காணாவூர் திருமண வீட்டிலே அன்றைக்கு குறைவுகள் உண்டான போது அவங்க இயேசுவின் இடத்துல போய் சொன்னாங்க, அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ளாக நீங்கள் கடந்து வரும்படியாக இந்த நாளில் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். உடைய வாழ்க்கையில குறைவுகள் வரும்போது நீ மனிதனை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறாயா, மற்றவர்களை குறித்து நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறீங்களா? இன்றைக்கு ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, உங்களுடைய குறைவுகளை இயேசுவின் இடத்துல சொல்லுங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறார் என்பதை கேளுங்க. ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருந்து இந்த குறைவுகள் நீங்குவதற்கு ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்துக்கு நேராக போய் காத்திருந்து செபிக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளாக நீங்கள் கடந்து வரும்படியாக அழைக்கப்படுகிறீர்கள். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் அன்றைக்கு தண்ணீரை மொண்டு பந்து விசாரிப்பு காரணத்துல கொடு என்று சொன்னபோது அவர்கள் யாரும் ஒரு காரியத்தையும் பேசாம பந்து விசாரிப்பு காரணத்துல கொடுத்தாங்க. அதே போல இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்ய சொல்லுகிற காரியத்தை நீங்க எதை குறித்தும் யோசிக்காம, சூழ்நிலைகளை யோசிக்காம, காரியங்களை யோசிக்காம ஆண்டவர் என்ன செய்ய சொல்கிறாரோ அதை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா குறைவுகளையும் கிறிஸ்து இயேசு தம்முடைய மகிமையினால நிறைவாக்குகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்ம வாசிக்க கேட்ட வசனத்தின்படி நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த நிறைவான ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது, அவர் நமக்கு ஆலோசனை கர்த்தராக வரும்போது, அவருக்காக நீங்கள் நானும் காத்திருக்கும் போது, அவர் சொல்லுகிற காரியத்தை நீங்கள் நானும் செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையில வருகிற எல்லா குறைவுகளையும் கிறிஸ்து இயேசு தம்முடைய மகிமையினால நிறைவாக்குவதற்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, கடைசியாக 1 யோவான் எழுதின புஸ்தகத்துல 3 அதிகாரம்
பதினேழாவது வசனம் இப்படியா சொல்கிறது, தன் சகோதரனுக்கு குறைவு உண்டு என்று கண்டால், தன் சகோதரனுக்கு இருதயத்தை அடைத்தால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொண்டு இருக்காது என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, அன்றைக்கு இயேசு கிறிஸ்து சாதாரணமாக ஒரு திருமண வீட்டிற்கு கடந்து சென்றார். அந்த இடத்துல ஒரு குறைவு வந்தபோது இயேசு அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்கிறார். சொந்த சகோதரனிடத்துல அன்பு கூறாத நீயோ காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவாய் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. எனக்கு அருமையானவர்களே, உங்களுடைய சகோதரனுக்கு, நீங்க பார்க்கிறவர்களுக்கு, பழகுகிறவர்களுக்கு ஏதாவது ஒரு குறைகள் உண்டு என்று உங்களுடைய இருதயத்துல நீங்க பார்க்கும் போது, நம்ம உணரும் போது, நம்முடைய இருதயத்தை நாம் அவர்களுக்கு அடைத்து கொண்டால் தேவ அன்பு நம்முடைய இருதயத்துல இல்லை என்று சொல்லி சொல்லப்படுகிறது. எனக்கு அன்பானவர்களே, அன்றைக்கு இயேசு சொன்ன பிரதான கட்டளை, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிறதான இந்த வசனத்தை நீங்கள் கை கொள்ளும் போது, இவைகளை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பிரயாசப்படுத்தும் போது, செயல்படுத்தும் போது, நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா குறைகளையும் கிறிஸ்து இயேசு தம்முடைய மகிமையினால நிறைவாக்குவதற்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில இந்த வசனத்தை, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களோடு கூட ஆண்டவர் இந்த நாளில் இடைப்பட்டு இருக்கிறார். உங்களுடைய இருதயத்துல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு ஆண்டுகளாக இந்த குறையோடு கூட நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். கிறிஸ்து இயேசுவினுடைய மகிமை நம்முடைய இருதயத்துக்குள்ளாக வரும்போது, நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக வரும்போது, நம்ம கண்ட சகோதரனிடத்துல நம்ம அன்பு செலுத்தும் போது, நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா குறைவுகளையும் கிறிஸ்து தம்முடைய மகிமையினால நிறைவாக்க உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, ஒருவேளை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கிற குறைகளை குறித்து ஏக்கத்தோடு நீங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? ஐயா, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை இவ்வளவு குறைவுபட்டு இருக்கிறதே, அவருடைய சரீரத்துல இப்படிப்பட்ட குறைவுகள் இருக்கிறதே, அவருடைய பொருளாதார வாழ்க்கையில இப்படிப்பட்ட குறைவுகள் இருக்கிறதே, ஆவிக்குரிய வாழ்க்கையில இப்படிப்பட்ட குறைகள் இருக்கிறதே என்று சொல்லி நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? குறைவுகளோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறதான வார்த்தை, கிறிஸ்து இயேசுவின் மகிமையினால உங்களுடைய குறைவுகள் எல்லாவற்றையும் அவர் நிறைவாக்குவார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா! கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்து உங்களை ஆசீர்வதித்து மகிழ பண்ணுவாராக. நம்ம எல்லாரும் செபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய வசனத்தை, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட அருமையான உம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, குறையுண்டோல் ஆனாலும் கூடவே இருக்கிறவர், நிறைவான பள்ளத்தாக்குகளிலே எங்களை வழி நடத்துகிற ஆண்டவர், இந்த நாளிலே இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிற தேவன் எங்களுடைய தேவன் என்று சொல்லி பார்க்கிறோமே. நீ காற்றையும் காண மாட்டாய், மலையையும் காண மாட்டாய், ஆனாலும் பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும் என்று சொல்லி சொல்லியிருக்கீங்களே. அந்த வசனங்களின்படி ஆண்டவரே, இந்த நாளில் யாரெல்லாம் உடைய வார்த்தைகளை கேட்டு கொண்டிருக்கிறாங்களோ அந்த பிள்ளைகளோடு கூட கர்த்தர் இடைபடும்படியாய் நாங்கள் செபிக்கிறப்பா. ஆண்டவரே, கிறிஸ்து இயேசுவின் மகிமையினால உடைய குறைவுகள் எல்லாவற்றையும் தேவன் நிறைவாக்குவாராக என்கிறதான வசனத்தின்படி, யாரெல்லாம் எந்த விதமான குறைகளோடு கூட ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ, தேவனாகிய கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறையா. இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லி கேட்டவர் ஆண்டவரே, உம்முடைய தழும்புகளாலே நாங்கள் சுகமானோம் என்று சொல்லி வாசிக்கிறோமே. உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய சரீரத்திலும் இருக்கிற குறைவுகளை தேவன் நிறைவாக மாற்றும்படியாய் நாங்கள் செபிக்கிறையா. ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வீராக. நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும் என்று சொல்லி பார்க்கிறோமே. நிறைவான தேவனுடைய மகிமை
ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் இயேசுவின் நாமத்தினாலே உண்டாவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் தேவன் அற்புதத்தை செய்வீராக. ஆண்டவரே, அநேக நாட்களாக சரீரத்தில் உண்டாயிருக்கிற குறைவுகள் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேப்பா. பிள்ளைகளை குறித்து, பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை குறித்து ஏக்கத்தோடு ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தெய்வீக சமாதானம் அவர்களை ஆளுகை செய்வதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் ஒரு அற்புதத்தை செய்வீராக. ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற எல்லாருடைய வாழ்விலும், அனைவருடைய வாழ்விலும் கர்த்தர் நிறைவான ஆசீர்வாதங்களை தந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. உமக்கே மகிமை செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். ஆமென். ஆசீர்வதிப்பாராக.